ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நன்வீஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா குமரி மாவட்ட மக்களால் மறக்கப்பட்ட படைத்தளபதி இறைவிக்குட்டிப்பிள்ளை பற்றி தான் இறவிக்குட்டி பிள்ளை அது யார் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம் இரவிக்குட்டி பிள்ளை வேறு யாரும் இல்லை நம்ம குமரி மாவட்டத்தில் வாழ்ந்த ஒரு வீரமிக்க படைத்தளபதி எனக்கும் முதல்ல பிள்ளை யாருன்னு தெரியாது இப்போ தான் எனக்கு தெரியும் அது உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மறக்காமல் subscribe பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலை ஏன் இந்த வீடியோ பிடிக்கலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஊர் நம்ம கெத்து அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில் நடக்கிற விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்தால் எப்படி மற்றவங்க கேட்கும்போது நம்ம சொல்ல வேண்டாமா அதுக்கு தான் நம்ம இரவிக்குட்டி பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள சிற்றூரான கேரளபுரத்தில் தான் பிறந்தார் பிள்ளை அவங்க அம்மா பேர் என்னென்னா உமையம்மன் பிள்ளை பிள்ளையோட தந்தை வந்து பத்மநாபுரம் அரசர்கிட்ட ஒரு செல்வாக்கு மிக்க பணியில் வந்து இருந்தார் செல்வாக்குமிக்க பணி அப்படின்னா பத்மநாபுர அரசர் வந்து இந்த பிள்ளையின் தந்தையோட பேச்சை வந்து கேட்குற மாதிரி அப்படி ஒரு செல்வாக்கு மிக்க பதவியில் இருந்தார் பிள்ளையோட ஆசிரியர் யாருனா கொச்சி தம்பி என்னும் குளிக்கோடு நாராயணப்பிள்ளை அப்புறம் பிள்ளையின் நண்பர் யார் அப்படின்னா தேங்காய்பட்டணம் காளித்தம்பி நாயர் பிள்ளை வந்து குல தெய்வம் மாட்டு வணங்கினது யார்னா படைத்தலைவன் பத்திரகாளி என்னும் தெய்வத்தை வந்து வணங்கி வந்தார் இந்த பொதுவாகவே ஒரு படைத்தளபதினா போருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு தெய்வத்தை வந்து வணங்கிட்டு தான் போருக்கு போவாங்க அது மாதிரி பிள்ளை வணங்கின தெய்வம் தான் படைத்தலைவன் பத்திரகாழி பிள்ளை வந்து பத்மபுரம் அரசர் திரு பத்மாபுரம் அரசரான உன்னி கேரளவர்மா கிட்ட வந்து அமைச்சராக பணியாற்றி வந்தார் இந்த நேரத்தில் மதுரை நாயக்கர் அரசரான திருமலை நாயக்கரோட தளபதி வேலையன் திருவிதாங்கூர் மீது படையெடுத்து வந்தார் அப்போது பிள்ளை தலைமையிலான படை புளியூர்குறிச்சியில் வேலையனோட படையை வந்து சந்தித்தது இதில் வந்து இரவி பிள்ளை துணையாக அவரோட நண்பர் காளி தம்பி வந்து செயல்பட்டார் இந்த போரில் வந்து இரவி பிள்ளை வெற்றி பெற்று கா வேலையன் தோற்கடிக்கப்பட்டார் இதன் காரணமாக வந்து இரவிக்குட்டி பிள்ளை வந்து அந்த படையை வந்து தோற்கடித்ததுனால ராஜா வந்து இரவிக்குட்டி பிள்ளைக்கு வந்து இந்த பதவியை உயர்த்தி முதன்மை படை தளபதியாக பணி கொடுத்தார் இது வந்து மற்ற அமைச்சர்களுக்கு பிடிக்கலை இரவிக்குட்டி பிள்ளை வந்து இந்த பதவி உயர்வு கொடுத்தது மற்ற அமைச்சர்களுக்கு பிடிக்கலை பொறாமைப்பட்டாங்க இரண்டாவது முறையாக திருமலை நாயக்கரோட தளபதி வந்து திருவிதாங்கூர் மீது படையெடுத்து வாராரு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தைந்தாம் ஆண்டு படையெடுத்து வாராது படையெடுத்து வார தளபதியோட பேர் என்னன்னா ராம பையன் என்னும் தெலுங்கு பிராமண தளபதி தான் படையெடுத்து வாரார் இந்த இவரோட படையை வந்து எதிர்கொள்கிறதுக்கு வந்து இறைவி பிள்ளை தலைமையிலான படை வந்து நாகர்கோவில் அருகே உள்ள கணியன் குளம் பகுதிக்கு செஞ்சது இந்த யுத்தத்தில் வந்து பிள்ளையோட தளபதிகள் ஏற்கனவே அவருக்கு வந்து பதவி உயர்வு வழங்கினதுனால அவர் மேலே பொறாமையாக இருந்த தளபதிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த போரில் வந்து பங்கேற்காமல் இரவிக்குட்டி பிள்ளைக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லை எப்போவுமே இரவிக்குட்டி பிள்ளைக்கு வந்து துணையாக இந்த எல்லா போர்லேயும் இருக்கிற தோல் கொடுக்குற நண்பனான காளி காளித்தம்பியும் என்ன பண்ணிட்டாருனா இரவிக்குட்டி இரவிக்குட்டி பிள்ளை வேலை பார்க்குறாருல மன்னர் அந்த மன்னரோட வாழை வந்து பூஜைக்காக மரிசுர மரிசாசுர மர்த்தினி என்னும் தெய்வத்தோட கோயிலில் வந்து பூஜைக்காக வைக்க இவர் கொண்டு போயிட்டார் அந்த டைம் வந்து இறைவிக்குட்டி பிள்ளைக்கு துணையாக அந்த படை வீரர்களும் இல்லை அவரோட உயிர் நண்பனும் இல்லை இந்த நேரத்தில் போர் போர் புரிஞ்சிட்ருந்த பிள்ளை நாயக்கர் மன்ன நாயக்கர் படை தளபதியால் வெட்டி கொல்லப்பட்டார் அதாவது தலை துண்டிக்கப்பட்டு வெட்டி கொல்லப்பட்டார் அது மட்டும் இல்லை துண்டிக்கப்பட்ட தலையை வந்து அதாவது வெட்டி வெட் உடம்புலேருந்து தலையை வெட்டிட்டாங்க அந்த வெட்டின தலையை வந்து அந்த நாயக்கர் தளபதி ராமப்பையன்கிட்ட இந்த மற்ற போர் வீரர்கள் ஒப்படைக்கிறாங்க அவரோட உடம்பை என்ன பண்ணுறாங்கன்னா தலை இல்லாத உடம்பை குதிரை மீது கட்டி கேரளபுரத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அவர் சொந்த ஊருக்கு இந்த தகவல் தெரிஞ்ச இரவிக்குட்டி பிள்ளையோட நண்பனான காளி தம்பி வந்து அரசர்கிட்ட சொல்லி முறையிட்டு இந்த இரவிக்குட்டி பிள்ளையோட தலையை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி குதிரைப்படையோட நாயக்கர் மன்னரான ராமப்பையன்கிட்ட போகிறார் போய் அவரோட உடலை வந்து வாங்கிட்டு வாராரு வாங்கிட்டு வந்து அவரோட சொந்த ஊரான கேரளபுரத்தில் அடக்கம் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை அந்த ஒரு வீரன் இறந்தால் அவரோட குதிரையும் வந்து சோகத்தில் இறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த வீரரோட குதிரையும் இறந்து போகுது இப்போ அந்த வீரரையும் இரவிக்குட்டி பிள்ளையையும் இரவிக்குட்டி பிள்ளையோட குதிரையும் வந்து கேரளபுரத்தில் வந்து அவங்க வீட்டில் வீட்டுக்கு அருகே வந்து அடக்கம் பண்ணதாக சொல்கிறாங்க இப்போ அந்த வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியலை ஆனால் அந்த கல்லறை வந்து கேரளபுரத்தில் இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியலை ஆனால் நம்ம ஊரில் வாழ்ந்த ஒரு மனுஷன் வீரமான மனுஷன் இப்போ யாருக்கும் அவரை பற்றி பெருசாக தெரியறதில்ல எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ